சொல்லியிருந்தாங்க வந்து வீட்டில் வந்து இது மாதிரி பாப்பா பேரில் இப்போ ஸ்போர்ட்ஸ் நடத்த போகிற அப்படின்னு சொன்ன மாதிரி அவங்க செஞ்சிட்டாங்க. அதுக்காக அவங்க ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா அப்போ இப்படியா இறந்த 54வது இது வரைக்கும் எங்களை யாரால எங்களால் மறக்க முடியல. இந்த ஒரு நீ இந்த மாதிரி பண்ணுறப்போ அந்த குழந்தைங்களை பார்க்கும்போது என் குழந்தைய பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு என்ன சொல்கிறது எனக்கு ஒரு இருந்தாலும் என் குழந்தை இல்லை அந்த இடத்துலன்றது எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. இல்லை இப்போ வரைக்கும் எதுவும் சொல்லலைங்க. அவர் எங்கே இருக்கிறாங்க, அவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, இது வரைக்கும் எங்களுக்கு எந்த இதுவும் தெரியல. நாங்களும் போய் கேட்டுன்னு தான் வரோம். போன மாதம் கூட போய் கேட்டு வந்தோம், கேஸ் முடிஞ்சிருச்சுமா. பெரியார் நகர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர்ஸ்லாம் நாங்கள் எடுத்துட்டோம் வந்து ஜிஹெச்சில் இருக்கிற டாக்டர்கிட்ட நாங்கள் இப்போ என்கொயரி பண்ணிட்டுருக்கோம் அப்படி சொல்லியிருக்காங்க. கூடி சீக்கிரம் முடிஞ்சிடும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு என்ன இதுவும் எங்களுக்கு எந்த இதுவும் சொல்லலை. போயின்னு இருக்குன்னு தான் சொல்கிறாங்களே தவிர எந்த ஒரு இதுவும் சொல்லலை எங்களுக்கு. அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு ஃபஸ்ட்டு எங்களுக்கு தெரியல. அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க வந்து சரண்டர் ஆகிட்டாங்களா, இல்லை அவங்க அவங்க மேலே கேஸ் போட்டிருக்காங்களா, அவங்க வேலையை இப்போ என்ன பண்ணாங்க எதுக்கு தெரியாது எங்களுக்கு. கேஸ் போயிட்டுருக்கு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான். இல்லை அப்படி இல்லை இல்லை அப்படிலாம் நாங்கள் எதுவும் கேட்கலை. அவங்க வந்து செஞ்சது வேறு, இது வந்து வேறு. அது எங்களுக்கு தேவையில்லை. அது எங்களுக்கே வந்து என் குழந்தைக்கு நியாயம் வேணும். என் குழந்தை இப்போ வந்து நல்லா போன குழந்தை இது மாதிரி நாசம் பண்ணி அமைச்சிருக்காங்க. குழந்தை வீடு வரல. எங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டு கொடுத்து எங்கள் எதுவும் வேணாம். இப்போ கூட நாங்கள் சொல்கிறோம் அது நாங்கள் எங்கே வீடோ எதுவும் பணமோ நாங்கள் அதை எடுத்துருக்கோம் எதுவுமே நாங்கள் இது பண்ணல. அது பாட்டுன்னு அது அப்படி இருக்குது. எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு டாக்டர்ஸ் மேலே எங்களுக்கு எடுக்கணும். அதுதான் எங்களுக்கு தேவை. ஏன்னா என் குழந்தை போனதோட போட்டோம், மற்ற எந்த குழந்தைக்கும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது. ஒரு சின்ன விஷயத்துக்காக போனதுக்காக என் குழந்தை உயிரையே நான் கொடுத்துட்டு வந்து உட்காந்துருக்கோம் நாங்கள். இல்லை நிச்சயமாக இல்லை. எங்கள் வீட்டில் நாங்கள் யாருமே இன்னும் இது பண்ணல. ஏன்னா என் குழந்தை இப்போ என் கூட தான் இருக்கிற மாதிரி எங்களை பேசுகிற மாதிரி நாங்களாம் சும்மா மேலுக்கு தான் போயிட்டு வந்துருமே தவிர என் குழந்தை இப்போ எங்களோட தான் இருக்குது நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு ஆறுதல், குழந்தை ஞாபகம் வச்சுருக்காங்களேன்ற ஒரு ஆறுதல் பார்க்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. இல்லை கண்டிப்பாக எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அவங்களாம். அவங்க மேலே எந்த தப்பும் கிடையாது. அவங்க என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பாக எங்களுக்கு செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எங்களுக்கு துணையாக நிற்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அவங்க செய்வாங்க அப்படின்னு.